அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ரம்ஜானுக்கு நம்ம ரெண்டு ஸ்வீட் செய்ய போகிறோம். முதல் ஸ்வீட்டு பெங்கால் கிராம் ஹல்வா. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு டம்ளர் பால் நல்லா காசிட்டு அதில் நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பாலில் இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். ஃபுல்லாக பால் தீர்ற வரைக்கும் கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கோம். பேன் சூடான உடனே நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml நெய் நல்லா உருகட்டும். நம்ம கொஞ்சம் பாதாம், முந்திரி, திராட்சை, உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் சேர்க்கணுமோ எல்லாத்தையும் நெய்யில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தனியாக நான் பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா சேர்த்து கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த நெய்யிலையே நல்லா கை விடாமல் கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருண்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டு வந்த பிறகு 10 நிமிஷம் கழித்து ஒரு கப்பு சர்க்கரை, நம்ம ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு சர்க்கரை ஃபுல்லாக, ஒரு கப்பு பால், நான் 7 இருக்கிறதுனால வடிகட்டி சேர்த்துருக்குறேன். திருப்பி நல்லா கலருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்ட பிறகு திருப்பி இது நல்லா உருண்டு வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலருங்க. கொஞ்சம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து உருண்டு வந்த பிறகு நம்ம வதக்கி வச்ச பாதாம் முந்திரி, ஒரு 7 ஏலக்காய். அடுத்து பவுடர்டு கோகோனட். பவுடர் கோகோனட் எப்படி எடுக்கணும்னா, நல்லா தேங்காவை துருவிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலருகிட்டே இருங்க. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நெய் பிரிஞ்சு கடலைப்பருப்பு வாசனை போய் நெய் வாசனை வரும். எந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு வாசனையே போய் நெய் வாசனை தான் அதில் வரும், கடலைப்பருப்பு வாசனையே வராது. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் இது வந்து ஹல்வா ஸ்டேஜ் வந்து அச்சீவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி வரும், வாசனையும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், ஹல்வா தயாராகிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான கடலைப்பருப்பு ஹல்வா தயார். இந்த ரம்ஜானுக்கு இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிறது ஒரு அரேபிக் டெசர்ட் பஸ்போசா அப்படின்றது பேர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப்பு பவுடர்டு சுகர்.
சுகரை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பவுடர் சுகர் கிடச்சிரும். ஒரு கப்பு ரவைக்கு 1/4 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுலேயே 1/4 கப்பு பட்டர் இல்லைன்னா ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில், கிரவுண்ட் ஆயில் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல் ஆயில் எடுக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அந்த சுகரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலக்கிக்கோங்க. பவுடர் கோகோனட் சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு நைஸாக அரைச்சோன்னா பவுடர் கோகோனட் கிடச்சிரும். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் 1 கப்பு பால் சேர்க்க போகிறோம். இதில் 7 இருக்கிறதுனால நான் வடிகட்டி 1 கப்பு பால் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அடுத்து 1 மூடி வெண்ணிலா எசன்ஸ். இப்போ திரும்பி இது ரெண்டுத்தையுமே நல்லா கலக்கலாம். எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுடரும் வெண்ணிலா எசன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் பேக் பண்ண போகிறோம். கடாயில் உப்பு கொட்டிக்கோங்க அடியில். இது ஏற்கனவே நான் பேக் பண்ணதுனால கருப்பு கருப்பாக இருக்குது. 1 ரிங் வச்சுக்கோங்க அடியில். உங்ககிட்ட ரிங் இல்லைன்னா 1 கிண்ணத்தை கவுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் ட்ரேயாக யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரே வச்சுக்கோங்க. இதில் பட்டர் இல்லைன்னா கீ சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ரவையை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரவையை சுற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். மேலே இந்த மாதிரி பாதாமை பொடி பொடியாகவும் தூவலாம், இல்லைன்னா முழுசு முழுசாகவும் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 1 டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சுடட்டும். தண்ணி நல்லா சுட்ட பிறகு 1/2 கப்பு சர்க்கரை, நல்லா சர்க்கரை கரையட்டும், கலந்து விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம பேக் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அது 1-45 மினிட்ஸ் பேக் ஆகணும். உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா 30 மினிட்ஸ்லே போதும் ஓவனில். நம்ம கடாயில் வச்சுருக்கிறதுனால 45 மினிட்ஸ் பேக் பண்ணுறோம். நம்ம இந்த மிக்சர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க, ரெடி பண்ணி வச்சுருங்க கடாயில் உப்பு போட்டு. எப்போ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கடாயில் பேக் பண்ணாலும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா இறக்குங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. 1 சின்ன பீஸ் ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க. ரோஸ் வாட்டர் 1 மூடி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லெமனை எடுத்துருங்க. கொஞ்சம் 1-3 நிமிஷம் கொதிக்கட்டும், சிரப் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்கள். 1 கத்தி வச்சோ இல்லை 1 ஸ்டிக் வச்சோ குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், சுற்றி கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்திருக்கு. சென்டரில் வெந்திருக்கான்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒட்டலை. ஸோ வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் கூல்டவுன் ஆகட்டும். சிரப்பும் கூல்டவுன் ஆன பிறகு நம்ம இது மேலே சிரப்பை சேர்த்துடலாம். இதை கட்ட கட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கிளான டிஃபன் பாக்ஸில், அதுவும் டெப்த்தான டிஃபன் பாக்ஸில் வச்சதுனால நமக்கு பீஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வைக்கும்போது ரெக்டாங்கிள், ட்ரே, ஸ்கொயர் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டமாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை ஃபுல்லாக டீமோல்டு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம முழு முழு பாதாம் வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் நடுவில் ஒரு பாதாம் வந்திருக்கும். இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்துருக்குறோம். இந்த பீஸ் மேலேயும் சர்வ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றி சர்வ் பண்ணோன்னா சுவையான பேஸ்போசா அதாவது செமோலினா கேக் தயாராகிடுச்சு. ஒரு அரேபிக் டிஷ். இப்போ இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரம்ஜான் ஸ்பெஷல் காத்திருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.